ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அது அழிச்சு கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. கடகராசி ராகு கேது பெயர்ச்சி. கடகம் ராகு கேது பெயர்ச்சிகளிலேயே ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேவராக இருக்கிற ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிகளில் இப்போதைக்கு கடகம். ஏன்னா கடகம்க்கு 11th ஹவுஸில் ராகு. இந்த 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம், ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு சாயா கிரகம் வந்து 11th ஹவுஸில் பொசிஷன் ஆயிருக்குன்னா நிச்சயமாக அது கடக ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர்னு அர்த்தம். கடகத்துக்கு 11 ராகு, 11 என்ன பண்ணும், லாபம், யோகம், முன்னேற்றம், பதவி உயர்வு, அரசியலில் பதவி உயர்வு, இதெல்லாம் இந்த கடகத்துக்கு கொடுக்கும். கல்விக்காக வந்து ஒருத்தர் வந்து எஜுகேஷன் ரொம்ப நாளாக பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க, இது வரைக்கும் தடங்கள், இந்த முறை அது கிளிக் ஆகும், ஃபாரின் ட்ராவல் கிளிக் பண்ணி கொடுக்கும், நியூ ஜாப் கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ராகுவால் இத்தனை பலன்கள், தெரியாத நபர்கள் மூலியமான உதவிகள், மூத்த சகோதரர்கள் மூலியமான லாபங்கள், இத்தனையும் அந்த ராகு மூலியமாக கிடைக்கும். ஸோ 11th ஹவுஸில் 3 அந்த ராகு கடந்து வரும். ஒன்று மிருகசீடம், இன்னொன்று வந்து ரோஹிணி, அடுத்தது வந்து கார்த்திகை. மிருகசீடம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம், கடகத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 10, மெயினாக வந்து கரியரை ஃபோக்கஸ் பண்ணும். கரியரில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்க, கரியரில் வந்து ஆல் ஆஃப் சடனாக வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் கிளிக் ஆகிடுச்சு, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டார், அன்னோன் சடனாக ஒருத்தர் யாருன்னே தெரியாது எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை வந்து மேலே கொண்டு போகிறார் அப்படின்றது கடகத்துக்கு ராகுவால் நடக்கும். செப்டம்பர் மாதம் ராகுவால் கடகத ராசிக்கு பிறந்தவங்களுக்கு யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு சடனாக ஒரு சின்ன சேஞ்சோ இல்லை சடனாக ஒரு முன்னேற்றமோ அந்த ராகுவால் கிடைக்கும். ஒரு திடீர்னு ஒரு பூம் ஆகிறது ராகுவால் ஏற்படும். அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து ரோஹிணியில் வந்து கடந்து செல்வார் ராகு, அடுத்து கொஞ்சம் எல்லாம் ஒரு 3-4 மாதங்களில் இப்படி கடந்து செல்லும் பொழுது என்ன நடக்கும், ரோஹிணியில் வந்து ராகு வந்து போகும்பொழுது என்ன நடக்கும், வெளிநாடு யோகம், ஃபாரின்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் மூலமான பிக் இன்கம் ஆர் பிக் கெயின் க்ரோத் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ராகுவால் உங்களுக்கு கடல் கடந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும்னு அர்த்தம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராகு போகும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராகு போகும்போது அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, அதிகாரம், முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ ராகு 11 போனால் இத்தனை நன்மைகள் உண்டு. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு வந்து உங்களுக்கு யோகமான இடத்துல இருக்காரா, ராகு வந்து ஃபேவரான இடத்துல இருக்காரா, ராகு பாசிட்டிவாக இருக்காரா, ராகு உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரா, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் லக்னப்படி ராகு நல்லா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த ராகு டெஃபினட்டாக நன்மையை செய்யும். ராகு தசையோ இல்லை ராகு புத்தியோ நடக்குதானு பார்த்துக்கணும். அடுத்தது நீங்கள் கேது, கேது எப்படி இருக்குது கடகத்துக்கு, இப்போ ராகு 11 கேது 5, 5 இடத்துல கேது வந்தால் என்ன பண்ணும், திடீர்னு ஒரு மனக்குழப்பம், உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைகளால் சில வருத்தங்கள், வருத்தங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறபடி அவங்க சரியாக பேச்சை கேட்கல, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க படிக்கலை, இல்லை நீங்கள் சொன்ன கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ணல, நீங்கள் சொன்ன பையனையோ பொண்ணையோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை கல்யாணத்துக்கே அவங்க ஒத்து வரல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கேதுவால் உங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கும்.
கேதுடைய ஸ்டார்ஸ் எல்லாம் பாருங்க, கேட்டை, அனுஷம், விசாகம். இதுல கேட்டை அனுஷம் ரெண்டுமே வந்து கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஃபேவர் கிடையாது. அப்போ கேட்டையும் அனுஷமும் வந்து நட்சத்திர சாரங்களில் இந்த கேது டிராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிள்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ராகு வந்து உங்களுக்கு தொழில், வருமானம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் கேது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையுடைய அமைப்பு, உங்களுடைய மனம், உங்களுடைய மன அமைதியான சந்தோஷம், உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மை ஹெல்த், கம்ப்ளீட் ஹெல்த், இதெல்லாம் அந்த கேதுவால் 100% நன்மையை தருமானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அது தரக்கூடிய பலன் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர் எடுக்க வேண்டியிருக்கோம். ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ட்ராவல் பண்ணும் போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கடகராசிக்கு கண்ட சனி போயிட்டுருக்கு, 7 சனி இருக்குது, இந்த இடத்துல 5 வந்து உங்களுக்கு கேது இருக்குது, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். அப்போது ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்கணும், ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கணும், நல்ல ஃபுட்டு வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் அன்பாக தான் நீங்கள் வந்து டீல் பண்ணணும். அவங்ககிட்ட எதிர்ப்பு நிலையை தெரிவித்து டீல் பண்ணக்கூடாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதெல்லாம் அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது இந்த கேது வந்து வேறு என்ன மாதிரியான ஏதாவது இது இஷ்யூஸ் கொண்டு வருமானு கேட்டிங்கன்னா, இந்த பூர்வீக சொத்தில் இந்த சமயத்தில் கை வைக்கக்கூடாது. ராகு 11 இருந்தாலும் கூட பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேது 5 இடத்துல இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை தானாக உருவாக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுடைய, உங்களுடைய பசங்களுடைய கல்யாண விஷயங்களில் தலையிடும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வரனை தேர்வு செய்கிறது நல்லது. 5 கேது இருந்தால் கண்ணை மறைக்கும், திடீர்னு ஒரு சம்மந்தமே இல்லாத கெட்ட விஷயத்தை நல்லதாகவும் நல்ல விஷயத்தை கெட்டதாகவும் புரிஞ்சிக்க வைக்கும். இதெல்லாமும் நீங்கள் வந்து ஃபேமிலி எல்லாமே இதெல்லாம் உங்கள் பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக சொல்கிறது. ஸோ கேதுவால் 100% நன்மைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் ஒருவேளை கேது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் அது நடக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு முறைக்கு 2 ரெஃபர் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ சார பலங்களை பற்றி பார்த்தோம். ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து கடகத்துக்கு கம்பேர் டு அதர் ராசிகளை கம்பேர் பண்ணும்போது லாபத்தில் உள்ள ராகு லாபத்தையும், அதே கடகமுக்கு 7 உள்ள சனி கண்டத்தையும், ப்ளஸ் 7 சனி இருக்கிறதுனால சில நன்மைகள் அவங்க பேர்த் சார்ட்டை பொறுத்து இருக்கு. குரு வந்து 7 சனியோட கூட்டணி வரும். இந்த குரு வந்து எப்போ வரும், நவம்பரில் 2020 குருவும் சனியும் இணையம் ராகு 11 நிற்கும். குரு பார்வை ராகுல விடும்போது இன்னும் ஒரு கூடுதல் எக்ஸ்ட்ராடனரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடையும். இப்படி தான் அந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ ராகு கேது பேச்சு கடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1.5 வருஷம், செப்டம்பர் 23rd நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃபேவர்ஸும் க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் இன்கமும் உங்களுடைய எஜுகேஷனும் உங்களுடைய நாலேஜும் உங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸும், அதாவது நான் சொல்கிறது கணவன் மனைவி உறவுகள், இதெல்லாம் வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல இந்த கோள்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இந்த கோள்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதுனா யார் ஹெல்ப் பண்ணுவா, மனிதர்களில் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? மனிதர்களை நீங்கள் பார்க்கும்போது அன்னோன், தெரியாத நபர்கள், புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், வேற்று இனத்தை சேர்ந்தவர்கள், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது அவங்க உங்களோட சம்மந்தமே இல்லாதவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவர்களால் உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலனாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பெயர்ச்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10 இருக்கா, 11 இருக்கா, 2, 3, 5, 8 இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெழுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றியும், இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தால் தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து lifehoroscope.in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. lifehoroscope.in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, ரீட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸில் இருக்காரான்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8 வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தியில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானெட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்,
எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.